வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 16/5/2022 சுபக்கிரத வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகுகாலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 5:58, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 10:21 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:06 வரை விசாகம், பின்பு ஹனுஷம். யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி. மேஷராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படவும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் உடல் வசதிகள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகளும் மேலோங்கும். எதிலும் நிதானமாகவும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி பொறுமையுடன் செயல்படவும். பரணி ஆர்வம் ஏற்படும். கிருத்திகை கடமைகள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும். அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும். லாபம் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை அனுபவங்கள் உருவாகும். ரோஹிணி சேமிப்புகள் கூடும். மிருகசிரேஷம் நட்புகள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்திடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் அதிகமாகும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷம் மனக்கசப்புகள் நீங்கும். திருவாதிரை உதவிகள் கிடைக்கும். புனர்பூசம் ஆதரவுகள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதிலும் நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். விலை தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகமாகும். எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உதவிகள் கிடைக்கப் பெற்று மனமகிழ்ச்சியை அடைவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும். பூசம் நல்ல முடிவுகள் உண்டாகும். ஆயில்யம் போட்டி பொறாமைகள் நீங்கும். சிம்மராசி நேயர்களை, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். வீடு வாங்குவது தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை கிடைக்கும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் நிதானமாக செயல்படவும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை ஏற்படும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் வளர்ச்சிகள் ஏற்படும். பூரம் நிதானமாக செயல்படவும். உத்திரம் யோசித்து செயல்படவும். கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். ஆசைகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும். ஹஸ்தம் அனுகூலங்கள் உருவாகும். சித்திரை குருப்படுத்தப்படுவீர்கள். துலாம் ராசி நேயர்களை, பணியில் உள்ளவர்களுக்கு மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் நிதானமாக செயல்படுவோம். அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செலவுகள் அதிகமாகும். உதவிகளும் கிடைக்கும்.
அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதாநிறம். சித்திரை ஆதரவுகள் கிடைக்கும். சுவாதி பேச்சுக்களை குறைக்கவும். விசாகம் செலவுகள் கூடும். விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். உத்தியோகத்தில் கடமைகளும் கூடும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் பொறுமையுடன் செயல்படவும். ஹனுஷ்யம் குழப்பங்கள் நீங்கும். கேட்டை கடமைகள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு சில தடைகள் வந்து நீங்கும். குழந்தைகளின் மூலம் அலைச்சல்கள் கூடும். சொந்த பந்தங்களிடம் யோசித்து செயல்படவும். வழக்கு விஷயங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் தடைகள் ஏற்படும். பூராடம் நிதானமாக செயல்படவும். உத்திராடம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். மகர ராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை உருவாகும். உத்தியோகம் தொடர்பான முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். போட்டி பொறாமைகள் விலகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பொருள் வரவுகள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். திருபோணம் வெற்றிகள் ஏற்படும். அவிட்டம் ஆசைகள் நிறைவேறும். கும்பராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் பொருள் வரவுகள் மேலோங்கும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சிந்தனைகள் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை மேலோங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் பொருள் வரவுகள் மேலோங்கும். சதயம் வளமான நாள். பூரட்டாதி ஆசைகள் பூர்த்தியாகும். மீன ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படவும். புதுவிதமான முயற்சிகளில் வளமான முடிவுகள் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான அலைச்சல்கள் கூடும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான நிலை கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி யோசித்து செயல்படுவீர்கள். உத்திரட்டாதி நல்ல முடிவுகள் கிடைக்கும். ரேவதி ஆர்வம் அதிகமாகும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.